அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்டர் பண்ணிட்டு வந்தது ஷார்ட்ஸில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்து ஃப்ரிட்ஜ் வீட்டுக்கு வந்துருச்சு. ஸோ என்ன ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில். ஹையர் பண்ண வந்து 205 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஃப்ரிட்ஜ் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி எந்த ஸ்க்ராச்லாம் இல்லைன்னு சொல்லி செக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அட்டை பெட்டியை வந்து நான் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன், இதை அப்படியே வந்து எடுத்து வச்சுருங்க. நாலாம் அடித்து ஓப்பன் பண்ணும்போது நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம ரெண்டல் ஹவுஸில் இருக்கோம், வீடு காலி பண்ணும்போது நமக்கு ஸ்க்ராச்லாம் இல்லாமல் ஃப்ரிட்ஜை வந்து நம்ம எடுக்கோம் அப்படின்னா இந்த அட்டை பெட்டி ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ நாங்கள் வந்து அதை பத்திரமா எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தது. நான் வீடியோவில் போன வீடியோவிலேயே காட்டியிருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நியூ மாடல் கிளாஸில் வந்து வந்திருக்கு, ஹையரில் ஃபுல்லாக வந்து கிளாஸ் மாதிரியே இருக்குது. நம்ம நின்றோம் அப்படின்னா அப்படியே வந்து நம்ம தெரியிறோம் அந்த அளவுக்கு வந்து கிளாஸ் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து ஃப்ளோரல் இருக்க மாதிரி வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஃப்ரிட்ஜ் வந்து நல்லபடியாக எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் வந்துருந்துச்சு. இது கூட பார்த்திங்கன்னா இந்த ஐஸு வைக்கிற மாதிரி ஒரு டியூப், அதுக்கப்புறம் முட்டை எடுக்கிற ரேக், இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. போன ஃப்ரிட்ஜுக்குமே வந்து இதெல்லாம் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு இதுவுமே. ஸோ வேர்ல்பூல் தான் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாடலில் வந்து இன்னுமே வந்து பேக் சைடில் வந்து அந்த கம்பி மாதிரி வர்றது வந்து இப்போவும் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து வேர்ல்பூல் வந்து போல ஹையரே வந்து போயிட்டோம். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் ட்ரே ஒன்று கொடுத்துருந்தாங்க, மூடியுமே இருந்துச்சு. ஸோ ஃப்ரிட்ஜ் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதோடய ஃப்யூச்சர்ஸுமே நான் வந்து ஃப்யூச்சர்ஸுமே உங்கள் கூட சொல்கிறேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு. நல்ல பெருசாகவே இருந்துச்சு. டபுள் டோர் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போனோம். பட் சிங்கிள் டோர்லேயே வந்து நான் அதிகமாக பொருள் வந்து ஃப்ரிட்ஜில் டம்ப் பண்ணி வைக்க மாட்டேன். ரொம்பவே கம்மியாக தான் எனக்கு ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம்னு சொல்லி தான் இந்த ஃப்ரிட்ஜே வந்து போயாச்சு. இது வந்து 3-star ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நல்லாவே கன்செப்ஷன் இருக்கும். ஸோ 205 லிட்டர்ஸ் வந்து டோட்டலாக இதோடைய வால்யூம் வந்து கொடுத்துருக்காங்க. 2 hours வரைக்கும் வந்து கூலிங் ரீடென்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா ஒரு 2 hours வரைக்கும் கூலிங் வந்து அப்படியே உள்ளே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது உள்ள அப்படின்னு. ஸோ அடுத்தடுத்த ஃப்யூச்சர்ஸ் வந்து நான் லாஸ்ட்டில் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்றதுக்கு வந்து எதுக்கு ஐடியா வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரேட் வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு. ஸோ இந்த ரேட்லேயே வந்து சாம்சங், எல்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஃப்ரிஜரேட்டர் வந்து பார்த்தேன். ஸோ அதிலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் ரொம்பவே கம்மி, குட்டியாக தான் இருந்துச்சு. ரேட் வந்து இதோட ரேட் கிட்ட ஈக்குவல் வந்துருச்சு. ஸோ ஃப்ரீசரில் வந்து கொஞ்சம் நமக்கு அதிகமாக தேவைப்படும், ஃப்ரீசர் தேவைப்படும்னா நம்ம இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மற்றபடி வந்து ஃப்ரிட்ஜு நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், எல்லாமே ஃப்ரிட்ஜில் தான் வைப்போம் அப்படின்னா நம்ம வந்து இதை விட கொஞ்சம் இதே ரேட்டில் வந்து ஒரு 2000 எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா இதை விட கொஞ்சம் பெரிய ஃப்ரிட்ஜ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ பார்த்தாலே தெரியும் ஃப்ரீசர் வந்து நல்லாவே பெருசாக இருந்துச்சு. இந்த நிறைய ரிங் இதில் உள்ளே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது கூலிங் வந்து டக்குன்னு ஆகிடும், அந்த கூலிங் வந்து அப்படியே நிற்கணும் வந்து அங்கே சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு தான் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கம்பியும் இருக்காது. என் பழைய ஃப்ரிட்ஜில் வந்து பின்னாடி வந்து கம்பி இருக்கும். ஸோ குழந்தைங்க தொற்றுவாங்கன்ற பயம் வந்து இந்த ஃப்ரிட்ஜில் இல்லாமல் இருந்ததுனால தான் வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து நான் போனேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இருக்க நியூ மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே இது இருந்துச்சு. ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் தான் நாங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு வந்தது. ரேட் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் வந்து 17,500 கிட்டே வந்துச்சு. ஒரு 500 ஆஃபர் போக 17,000 வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இதில் யூனிட்டுமே வந்து பர் இயருக்கு நம்மளுக்கு 175 யூனிட் தான் வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்ரிட்ஜு நம்ம அடிக்கடி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாமல் இருந்தாலே வந்து நம்ம கரண்ட் பில் வந்து அதிகமாக வராது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக இதுக்கு வந்து ஸ்டெப்லைசர் வந்து தேவை கிடையாது. ஸ்டெப்லைசர் இல்லாமல் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்பில் ஸ்டெப்லைசர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டரில் வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 10 இயர்ஸ் வந்து பின்னாடி இருக்க கம்ப்ரெசருக்கு வந்து 10 இயர்ஸ் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து 2 இயர்ஸ் வாரண்ட்டி வந்து இருக்குது. ஸோ எல்லாமே பிடிச்சிருந்தனால அலம்துல்லா இதே ஆர்டர் பண்ணி நல்லபடியாக வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.